ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே தனியாக சென்ற பெண்ணிடம் நகை பறிக்க முயன்ற வழிப்பறி கொள்ளையனை பொதுமக்கள் பிடித்து மின்கம்பத்தில் கட்டி வைத்து அடித்து உதைத்து போலீசில் ஒப்படைத்தனர். தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வரும் கலாதேவி இரவு பணி முடிந்து வீடு திரும்பும் போது இருசக்கர வாகனத்தில் வந்த கொள்ளையன் சங்கிலியை பறிக்க முயன்றார். கலாதேவி கூச்சலிடவே அருகிலிருந்தவர்கள் தப்பியோடிய கொள்ளையனை பிடித்து மின்கம்பத்தில் கட்டி வைத்து அடித்து மலையம்பாளையம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். வார விடுமுறையொட்டி கொடைக்கானலில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர். பைன்மரக்காடு, மோயர் பாயிண்ட், குணா குகை, தூண்பாறை, பசுமை பள்ளத்தாக்கு பகுதிகளில் பயணிகளின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. மலையை வருடிய மேகங்கள் கீழே இறங்கி சுற்றுலாப் பயணிகளையும் வருடியதால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சுற்றுலாப் பயணிகளின் அதிகரிப்பால் சிறு வியாபாரிகள் உற்சாகமடைந்துள்ளனர். தமிழகத்தில் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் காற்றாலை மின் உற்பத்தி அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை அதிக அளவில் காற்றாலை மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. தற்போது மழை குறைந்து காற்றின் வேகம் அதிகரித்துள்ள நிலையில் காற்றாலை மின் உற்பத்தி அதிகரித்துள்ளது. கடந்த மாதம் வரை 100 மெகாவாட் வரை மின்சார உற்பத்தி நடைபெற்ற நிலையில் நேற்று 536 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. நாகர்கோவிலில் பலசரக்கு கடையில் ஏற்பட்ட தீ விபத்திற்கு சிறுவனின் விளையாட்டுத்தனமே காரணம் என்பது சிசிடிவி காட்சியின் மூலம் தெரியவந்துள்ளது. கோட்டாறு கூழக்கடை பஜாரில் உள்ள 5 கடைகளில் வெள்ளிக்கிழமை இரவு தீப்பற்றியது. இதில் 500,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையான நிலையில் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி பதிவை ஆய்வு செய்ததில் 8ஆம் வகுப்பு மாணவன் கடைக்கு தீ வைத்தது தெரியவந்தது. மாணவனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் விளையாட்டின் போது தெரியாமல் கடையில் தீப்பிடித்து விட்டதாக கூறியுள்ளான். இதனையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மாணவனுக்கு அறிவுரை கூறிய நீதிபதி அவனை ஜாமீனில் விடுவித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் தந்தை இறந்த துக்கம் தாழாமல் அவரது மடியிலேயே மகளும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூணவேலம்பட்டி புதூரில் வசித்த 70 வயதான துளசிராமன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு நேற்று உயிரிழந்தார். அவரது மகள் அம்பாயி கணவனுடன் கருத்து வேறுபாட்டால் பிரிந்து தந்தையுடன் வாழ்ந்து வந்தார். மருத்துவமனையில் இருந்து தந்தை உடல் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டதும் அவரது மடியில் விழுந்து கதறி எழுதுள்ளார் அம்பாயி. அந்த கணத்திலேயே அவரது உயிரும் பிரிந்துவிட்டது. இந்த சம்பவம் கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாப் முதலமைச்சர் அமரீந்தருக்கு எதிராக தொடர்ந்து பேசி வரும் சித்து அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என சக அமைச்சர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தனது பாகிஸ்தான் பயணம் குறித்து நேற்று விளக்கமளித்த சித்து ராகுல் காந்திதான் தனது தலைவர் என கூறியிருந்தார். இந்நிலையில் சித்துவின் கருத்தை கட்சி ஏற்றுக்கொள்ள முடியாது என்று காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சிலர் கூறியுள்ளனர். நேற்று ராகுல்காந்திதான் தன்னை பாகிஸ்தானுக்கு அனுப்பியதாக கூறியிருந்த சித்து இன்று இம்ரான்கானின் அழைப்பை ஏற்றுத்தான் அங்கு சென்றதாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். ஆறு நாள் அரசுமுறை பயணமாக பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று அமெரிக்கா செல்கிறார். அப்பொழுது இரு நாடுகளுக்கு இடையிலான இராணுவ தளவாட கொள்முதல் குறித்து அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜேம்ஸ் மேட்டிஸுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மேலும் ரஷ்யாவுடனான இராணுவ தளவாட கொள்முதல் குறித்தும் இரு அமைச்சர்களும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். இந்திய கடற்படைக்காக 24 MH ரக ஹெலிகாப்டர் வாங்குவது குறித்தும் ஆளில்லா கண்காணிப்பு விமானங்கள் வாங்குவது குறித்தும் முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் பிரதமர் பதவி தொடர்பான குழப்பங்களுக்கு 1-2 நாட்களில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் எம்பி அர்ஜுன ரணதுங்க தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவுக்கு பெரும்பான்மை பலம் இருந்தால் ஐக்கிய தேசிய முன்னணி விட்டுக் கொடுத்து சந்தர்ப்பம் அளிக்க தயார் என்று குறிப்பிட்ட அவர், அதேபோல முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவுக்கு பெரும்பான்மை இருந்தால் விட்டுக் கொடுப்பதற்கு மஹிந்த தரப்பு தயாராக வேண்டும் என்றும் தெரிவித்தார். பருவநிலை மாற்றம் தொடர்பான பன்னாட்டு கருத்தரங்கு போலந்து நாட்டில் உள்ள காட்டோவிச்சாவில் இன்று தொடங்குகிறது. 2015ஆம் ஆண்டு பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் புவி வெப்பநிலை உயர்வை 1.5 டிகிரி செல்சியஸுக்குள் கட்டுப்படுத்த உலக நாடுகள் உறுதியேற்றன. ஆனால் இதனை செயல்படுத்துவது எப்படி என்பது குறித்து பல கேள்விகள் எழுந்தன. இந்த நிலையில் பாரிஸ் ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துதல், வெளியேறும் கரிம வாயுக்களின் அளவினை பதிவு செய்தல் உள்ளிட்டவை பற்றி இந்த கருத்தரங்கில் இறுதியான வழிமுறைகள் உருவாக்கப்பட உள்ளன. பிப்ரவரி 14ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கருத்தரங்கில் சுற்றுச்சூழல் அமைப்பினர், விஞ்ஞானிகள் என பல்வேறு தரப்பினரும் பங்கேற்கின்றனர்.